வணக்கம். தமிழன் 24 செய்திகள், இன்றைய மதிய செய்திகள். மூன்றாயிரம் பாடசாலைகளை மீண்டும் திறக்க முடியும், கிடைத்தது அனுமதி. வாரத்தில் 4 நாட்கள் மாத்திரம் தபால் சேவைகள். இலங்கை குறித்து மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கரிசனைகளை ஏற்கிறோம், பிரித்தானியா. அம்பாறையில் மக்கள் கிராமங்களுக்குள் புகுந்து காட்டு யானை அட்டகாசம். விரிவான செய்திகள். 3000 பாடசாலைகளை மீண்டும் திறக்க முடியும், கிடைத்தது அனுமதி. 200க்கும் குறைவான மாணவர்களின் எண்ணிக்கை கொண்ட பாடசாலைகளை அடுத்த மாதத்தில் மீண்டும் திறக்க முடியும் என நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா தடுப்பு செயலணியுடன் இணைந்து இந்த குழுவால் ஏற்பட்ட பரிந்துரைகள் செப்டம்பர் 17 ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட கிராமப்புறங்களில் உள்ள சுமார் 3000 பாடசாலைகளை ஆரம்பத்தில் மீண்டும் திறக்க முடியும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் குறித்த பாடசாலைகளை ஒரு முறையான திட்டத்தின் கீழ் திறக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சருக்கு வழங்கிய பரிந்துரையில் குறித்த சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. 12 தொடக்கம் 18 வரையிலான வயதுடைய மாணவர்களுக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரையின்படி ஃபைசர் தடுப்பூசியை செலுத்த வேண்டும் என்ற பரிந்துரையும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்டது. அதன்படி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக அக்டோபர் மாதத்தில் இலங்கைக்கு ஃபைசர் தடுப்பூசியின் 4 மில்லியன் டோஸ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும், பலத்த காற்று வீசும், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணத்தில் உள்ள கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் சிறிதளவில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊபா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்திகாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வாரத்தில் 4 நாட்கள் மாத்திரம் தபால் சேவைகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் வாரத்தில் 4 நாட்கள் மாத்திரம் தபால் சேவைகள் இடம்பெற உள்ளதுடன் தபால் நிலையங்களும் திறக்கப்பட உள்ளன. ஆரம்பத்தில் இந்த சேவையை வாரத்திற்கு 6 நாட்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கோவிட் பரவலை கருத்தில் கொண்டு 4 நாட்களுக்கு சேவையை மட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இதேவேளை தபால் அலுவலகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவுகளை எதிர்வரும் 17 இருந்து செலுத்திக் கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் முதல் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அனைத்து தபால் நிலையங்களும் மூடப்பட்டு இருக்கும். இலங்கை குறித்து மனித உரிமைகள் ஆணையாளரின் கரிசனைகளை ஏற்கிறோம், பிரித்தானியா. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் கரிசனைகளை ஏற்பதாக தெரிவித்திருக்கும் பிரிட்டன் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் சிறுபான்மையின சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான அழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது. அன்றைய தினம் தொடக்க நாள் அமர்வில் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சேல் பட்சிலெட்டினால் வாய்மூல அறிக்கை வெளியிடப்பட்டது. இதன்போது இலங்கை தற்போது முகம் கொடுத்திருக்கும் சமூக பொருளாதார மற்றும் நிர்வாக ரீதியிலான சவால்கள் இராணுவ மக்களின் மோசமான தாக்கத்தை வெளிக்காட்டுவையாக அமைந்துள்ளன. அது மாத்திரமன்றி இலங்கையில் அடிப்படை உரிமைகள், சிவில் செயற்பாடுகளுக்கான இடைவெளி, ஜனநாயக கட்டமைப்புகள், நிலை புயறான அபிவிருத்தி ஆகிய விடயங்கள் தொடர்பில் பொறுப்பு குரல் வலுவடைந்துள்ளமையினால் அவதானிக்க முடிவதாகவும் ஆணையாளர் மிச்சேல் பேச்சலர் தெரிவித்துள்ளதுடன் மேலும் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வடக்கில் 30 வயதிற்கு மேற்பட்ட 100,000 பேர் எந்த ஒரு தடுப்பூசியையும் பெறவில்லை. வடமாகாணத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களில் ஏறத்தாழ 100,000 பேர் இதுவரை எந்த ஒரு தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளவில்லை என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில்,
வடமாகாணத்தில் தற்போது 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதுவரை வடமாகாணத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 547,150 பேருக்கு முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. இது வடமாகாணத்தில் உள்ள 30 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 85%. மேலும் இரண்டாவது தடுப்பூசி 411,494 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது 30 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 62%. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி முதல் வடமாகாணத்தில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் இறப்புகளின் எண்ணிக்கையும் சடுதியாக அதிகரித்துள்ளது. மேலும் இதுவரை மொத்தமாக 32,844 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 14,480 தொற்றாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலும், 5,847 தொற்றாளர்கள் செப்டம்பர் மாதத்தின் முதல் 12 நாட்களிலும் இனம் காணப்பட்டிருக்கின்றனர். இதேபோல வடமாகாணத்தில் கோவிட் தொற்று காரணமாக இதுவரை 578 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 228 இறப்புகள் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலும், 169 இறப்புகள் செப்டம்பர் மாதத்தின் முதல் 12 நாட்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வடமாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இறப்புகளை ஆராயும் போது பெரும்பாலான இறப்புகள் தடுப்பூசி எதுவும் போடாதவர்கள் மத்தியிலேயே ஏற்பட்டிருக்கிறது. தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதன் மூலம் கோவிட் தொற்று ஏற்பட்டாலும் அதனை தாக்கத்தையும் இறப்புகளையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெருந்தொற்று சூழலிலேயே உயிரிழப்புகளை குறைப்பதற்கு எம்மிடம் உள்ள முக்கியமான உபாயம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதே. தற்போது வடமாகாணத்தில் 5 மாவட்டத்திலும் தடுப்பூசியேற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதுவரை தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரையும் உடனடியாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அம்பாரியில் மக்கள் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை அட்டகாசம். அம்பாரி மாவட்டத்தின் சம்மாந்துறை மாவடிப்பள்ளி வீட்டு குடியிருப்புகளை நோக்கி ஊடுருவிய காட்டு யானைகளின் நடமாட்டத்தினால் பிரதேசவாசிகள் அச்சமடைந்துள்ளனர். காரைதீவு பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி மக்கள் குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள அதிகாலையில் புகுந்த யானைகளின் அட்டகாசத்தினால் வீட்டு மதில்கள் மற்றும் பயிர்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இரவு நேரங்களில் அச்சம் நிலவு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். யானைகள் வாழை தென்னை முதலான மரங்களை அதிகமாக சேதப்படுத்தியுள்ளதுடன் அங்கு வீட்டில் தங்கியிருந்த மக்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். மேலும் ஊடுருவும் காட்டு யானைகள் அயலில் உள்ள காடுகளுக்குள் இருந்து குறித்த பகுதி கிராமங்களுக்குள் வந்து சேதம் விளைவித்து வருவதாக மக்கள் தெரிவித்தனர். இக்காட்டு யானைகள் ஊடுருவதை தடுப்பதற்காக ஊர்பகுதியை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சில யானை தடுப்பு மின்சார வேலிகள் செயலிழந்துள்ளதுடன் ஊடுருவியுள்ள காட்டு யானைகள் கூட்டம் வீட்டு மதுரனை உடைத்து சேதம் விளைவித்ததோடு பயன் தரும் பயிர்களையும் மரங்களையும் துவசம் செய்துள்ளதாகவும், காட்டு யானைகள் ஏற்படுத்தும் சேதம் தொடர்பாக கிராம சேவையாளரிடம் போலீசாரிடமும் கிராம மக்கள் அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா ஸ்தானிகரின் இலங்கை தொடர்பான அறிக்கைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பு. இலங்கை அரசாங்கம் மனித உரிமை பேரவையோடு இணங்கி செயல்படும் என ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதியை செயலில் காண வேண்டும் என மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் வலியுறுத்தலை கவனத்தில் கொண்டுள்ளதாக தெரிவிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் வெளியிட்ட மனித உரிமை உயர்ஸ்தானிகரின் இலங்கை சம்பந்தமான வாய்மூல முன்னேற்ற அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தும் விடயங்கள் தொடர்பிலான தீர்மானமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய இலங்கை அரசாங்கத்தின் முன்னேற்ற நகர்வுகள் குறித்த வாய்மூல முன்னேற்ற அறிக்கையினை மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பேச்லெட் முன்வைத்திருந்தார். இந்த அறிக்கை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் வெளியிட்டப்பட்டுள்ள மனித உரிமை உயர்ஸ்தானிகரின் இலங்கை சம்பந்தமான வாய்மூல முன்னேற்ற அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறது. விசேடமாக அரசாங்கம் மனித உரிமை பேரவையோடு இணங்கி செயல்படும் என்று ஜனாதிபதி கொடுத்த உத்தரவாதத்தை செயலில் காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதை நாம் அவதானித்துள்ளோம். இலங்கையில் அண்மையில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசர கால சட்டத்தையும் வேறு சட்ட ஆட்சிக்கு முரணான விடயங்களையும் சுட்டிக்காட்டியதையும் வரவேற்கிறோம். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி சம்பந்தமான திடனான நிலைப்பாட்டிற்கு நன்றி செலுத்துகிறோம். அதேபோல சாட்சியங்களை சேகரித்தல் மற்றும் பாதுகாத்தலுக்கான பொறிமுறை ஏற்படுத்தப்படுவது சம்பந்தமாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என்றும் எதிர்பார்க்கிறோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். 52,000 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு. ராமேஸ்வரன் எம்பி வெளியிட்ட தகவல். மைத்திரி ரணில் தலைமையிலான கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் மலையகத்தைச் சேர்ந்த 52,000 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதிச் செயலாளரும்
நாடாளுமன்ற உறுப்பினருமான மரதப்பாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் பல பாதகமான விடயங்கள் மலையக மக்களுக்கு இழைக்கப்பட்டதாக கொட்டக்கலை சிஎல்எஃப் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லாட்சியின் போது 52,000 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டுள்ளது என நீங்களே குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் கடந்த நல்லாட்சியில் மலையக அமைச்சர்களும் இருந்தனர். அப்போது ஏன் இது பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை? இந்த விடயம் மாத்திரமல்ல, மலையக மக்களுக்கு பாதகம் ஏற்படக்கூடிய பல விடயங்கள் நல்லாட்சியின் போது செய்யப்பட்டிருந்தன. மலையக மக்கள் மீது அதிக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மக்களுக்கு பிரச்சனை என்றால் விரைந்து செயல்படுவோம். உதவி செய்துவிட்டு அதனை ஊடகங்களில் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் நிலைமை இயல்பு நிலைக்கு வரவில்லை. சுகாதார அமைச்சகம் கோவிட் நோய் தொற்றுகள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கையில் சிறிதளவு குறைவு இருந்த போதிலும் நிலைமை இயல்பு நிலைக்கு வரவில்லை என்று இலங்கையின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர்களிடம் உரையாற்றிய சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத் நிலைமை எப்போதும் மோசமாக மாறலாம் என்றும் எச்சரித்திருக்கிறார். நாளாந்த தொற்றுகள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கையில் ஒரு சிறிய குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதே வேகத்தில் அது தொடரும் என்றும் உத்தரவாதம் அளிக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே திருப்திகரமான சூழ்நிலையை அடைவதற்கு சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிப்பதன் மூலம் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இருவரும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவது அவசியம் என்றும் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தமிழன் 24 செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.